வணக்கம். வாழ்க வளமுடன். நான் அக்குப்பச்சி டாக்டர் பத்மாரசு. இன்றைக்கி இந்த பதிவு வந்து ஆண்களுக்காக, ஆக்சுவலாக பெண்களுக்கான பதிவு. இது ஆண்கள் தான் மெயினாக பார்க்கணும். என்னென்ன இப்போது மெனோபாஸ் பற்றின வீடியோ, இது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் முத்ராஸோட. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, நிறைய பேர் வீட்டில் லேடிஸ்க்கு வந்து பிரச்சனையாக வந்துட்டு அவங்களுக்கு கேர் பண்ண ஆள் கிடையாது. அவங்களுக்கு இந்த இந்த டயத்தில் வந்துட்டு அவங்க வந்து நிறைய எதிர்பார்ப்பாங்க. இப்போ மெனோபாஸ்னால் என்னன்றது ஜென்ஸ் தான் மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஸோ 40 வயசு ஆகிடுச்சு, 40 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே எப்படியும் லேடிஸ் வந்து இதை கடந்து தான் ஆகணும். இதுக்குண்டான அறிகுறிகள் என்னென்னு நீங்களே பார்த்துக்கலாம். அவங்களுக்கு வந்துட்டு எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வரும், எரிச்சலாக இருப்பாங்க. ரெண்டாவது வந்து ஞாபக மறதி அதிகமாக இருக்கும். ஒரு பொருள் வச்சுட்டு கிச்சன்லேருந்து வருவாங்க வெளியே எடுக்கிறதுக்கு, மறுபடியும் கிச்சனுக்கு போனால் தான் அது கொஞ்சம் நேரம் யோசிச்சா தான் அது ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஞாபக மறதி இருக்கும். மூட் ஸ்விங், அப்பப்போ எப்போ வந்துட்டு கோவப்படுறாங்க, எப்போ வந்து நல்லா இருக்காங்கன்னே தெரியாது. மெனோபாஸ் ஸ்டேஜில் நிறைய ஜென்ஸ் மூஞ்சி கொடுத்து கூட பேசுறது இல்லைன்றதுலாம் வந்து இங்கே கவுன்சிலிங் வரும்போது சொல்லுவாங்க. தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் பெரிய பாவம். கொலை குத்தத்தை விட அது பெரிய பாவம்னு நான் சொல்லுவேன் என்ன கேட்டால். ஏன்னா அவங்களுக்கு அந்த டயத்தில் வந்துட்டு உங்களுடைய அன்பு ஆதரவு அரவணைப்பு ரொம்ப தேவைப்படும். அப்போ நீங்கள் பேசக்கூட இல்லைன்னா, ஒரு அம்மா சொல்கிறாங்க, எனக்கு பீரியட்ஸ் டயத்தில் நான் கஷ்டப்படும்போது என் ஹஸ்பண்ட் திரும்பி கூட பார்க்க மாட்டார் என்ன, நானாக எல்லாம் சரியாக ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் நான் ரெகுலராக எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்த பிறகு தான் என்கிட்ட நல்லா பேசுவார்னு. இதெல்லாம் பெரிய தப்பு இல்லையா? நான் சொல்கிற இந்த முத்ரா வந்துட்டு, இதில் உடல் சோர்வு, இடுப்பு வலி, கால் வலி எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த முத்ரா வந்துட்டு இது பாருங்கள், கட்டவிரலை கொண்டு போயிட்டு நடுவிரல் மோதிர விரலோட மைல் டச் தான், பாக்கி விரல் எப்படி இருக்கணும், இது மான் மாதிரி இருக்கும், மான் முத்ரான்னு சொல்லுவோம். இதை இப்படி வச்சுட்டு மடி மேலே வச்சுக்கணும். இந்த முத்ரா பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த மன இறுக்கம் குறையும். இந்த முத்ரா பற்றி நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணி பாருங்கள். பங்கஜ முத்ரா பண்ணும்போது எண்டோஃபின்ன்ற ஒரு சுரப்பி நம்ம உடம்புல சுரக்கும். அது என்னென்னா சிரிப்பு, ஒரு குழந்தைத்தனமான சிரிப்பு, கவலை இல்லாமல் ஒரு ஹாப்பியாக இருப்பாங்களே அந்த மனநிலைக்கு கொண்டு வரும். இது கண்டிப்பாக பண்ணணும். அந்த முத்ரா விட இது ரொம்ப முக்கியம். ரெண்டுமே சேர்ந்து பண்ணாங்கன்னா வலிகளும் குறையும். இந்த முத்ராவில் வந்து அவங்களுக்கு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதனால் வந்து அவங்கள மன உளைச்சலுக்கு இன்னும் மேலே ஆளாக்காமல் ஹாப்பியாக வச்சுக்கோங்க, சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நீங்களும் ஹாப்பியாக இருங்க, உங்களுக்கு அவ்வளோ பிளஸ்ஸிங்கும் கிடைக்கும். ஒய்ஃப் வந்து சந்தோஷமாக இருந்தாங்களும் உங்களுக்கு அவ்வளோ பிளஸ்ஸிங் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் ஃபுட்டை பற்றியும் போடுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன். அக்குப்பச்சி டாக்டர் பத்மாரசு. இன்றைக்கி இந்த பதிவு வந்து ஆண்களுக்காக, ஆக்சுவலாக பெண்களுக்கான பதிவு. இது ஆண்கள் தான் மெயினாக பார்க்கணும். என்னென்ன இப்போது மெனோபாஸ் பற்றின வீடியோ, இது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் முத்ராஸோட. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, நிறைய பேர் வீட்டில் லேடிஸ்க்கு வந்து பிரச்சனையாக வந்துட்டு அவங்களுக்கு கேர் பண்ண ஆள் கிடையாது. அவங்களுக்கு இந்த இந்த டயத்தில் வந்துட்டு அவங்க வந்து நிறைய எதிர்பார்ப்பாங்க. இப்போ மெனோபாஸ்னால் என்னன்றது ஜென்ஸ் தான் மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஸோ 40 வயசு ஆகிடுச்சு, 40 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே எப்படியும் லேடிஸ் வந்து இதை கடந்து தான் ஆகணும். இதுக்குண்டான அறிகுறிகள் என்னென்னு நீங்களே பார்த்துக்கலாம். அவங்களுக்கு வந்துட்டு எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வரும், எரிச்சலாக இருப்பாங்க. ரெண்டாவது வந்து ஞாபக மறதி அதிகமாக இருக்கும். ஒரு பொருள் வச்சுட்டு கிச்சன்லேருந்து வருவாங்க வெளியே எடுக்கிறதுக்கு, மறுபடியும் கிச்சனுக்கு போனால் தான் அது கொஞ்சம் நேரம் யோசிச்சா தான் அது ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஞாபக மறதி இருக்கும். மூட் ஸ்விங், அப்பப்போ எப்போ வந்துட்டு கோவப்படுறாங்க, எப்போ வந்து நல்லா இருக்காங்கன்னே தெரியாது. ஸோ இதெல்லாம் நடக்கும். இவங்களுக்கு ஒன்று வந்து ஓவர் ப்ளீடாக இருக்கும், இல்லை ப்ளீடிங் வந்து இது வந்துட்டு தள்ளி தள்ளி போகும் பீரியட்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்னென்ன மென்டலி ஸ்ட்ரென்த்து வந்து ஹஸ்பண்டாக இருக்கிற நீங்கள் தான் கொடுக்க முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து 2 முத்ரா நான் சொல்கிறேன். முத்ரா சொன்னால் நிறைய லேடிஸ் பண்ண மாட்றாங்க. ஒரு 2-3 நாள் பண்ணிவிட்டு பண்ண மேடம் விட்டுட்டேன்னுவாங்க. ஸோ அவங்களுக்கு கேர் எடுக்க ஒருத்தர் வேணும். ஸோ அப்போ என்ன பண்ண, நீங்கள் தான் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு அதை குழந்தைங்க பண்ணலாம். குழந்தைங்களோட ஹஸ்பண்டு வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ வருஷம் உங்களுக்காகவே பண்ணுங்க. இது வந்து மெனோபாஸ்ன்றது பெரிய சிரமமாக அவங்களுக்கு இல்லாமல் ஈஸியாக அவங்க கடந்து போகிற மாதிரி பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. மெயினாக லேடிஸும் வந்துட்டு நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணணும். இது வந்து நம்ம கடந்து தான் போகணும். இது என்ன வேணான்னு நம்ம ஒதுங்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் வந்து இதை வந்து நம்ம இந்த இந்த டயத்தில் இது வரணும்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த இந்த டயத்தில் இது மாதிரி இருக்குன்னா அதுக்குண்டான உணவுகள் நான் 2 முத்ரா சொல்கிறேன். அந்த முத்ராலாம் எக்ஸலண்ட் ரிசல்ட் கொடுக்கும்.
ஸோ ஜென்ஸ் வந்து நீங்கள் தயவு செய்து வந்து கணவன்கள் வந்து நீங்கள் பாருங்கள் அவங்க பண்ணுறாங்களா, 10 நிமிஷம் பக்கத்தில் உட்காந்துக்கோங்க. நீ இந்த முத்ரா வச்சுக்கோ, உங்களுக்கு எப்போ டைம் இருக்கா பொண்ணு காலையிலையோ இல்லை நைட் டயத்தில் கூட சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கேர் எடுங்க. நீ உட்காரு, இந்த முத்ரா வச்சேன்னா இதில் இவ்வளோ ப்ளஸ் இருக்குது, இதெல்லாமே உன் உடம்புக்கு நல்லது, நான் உன் பக்கத்தில் எந்த டைம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உட்காந்து பண்ண சொல்லுங்கள். ஸோ அப்படி பார்த்து 2 முத்ரா நான் இப்போ சொல்கிறேன். அதை வந்துட்டு நீங்கள் தயவு செய்து வந்துட்டு அவங்க பக்கத்தில் இருந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கைட் பண்ணுங்கள். பண்ணால் தான் அவங்க பண்ணுவாங்க, எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போது வீட்டில் குடும்ப தலைவிக்கு உடம்பு முடியல படுத்துட்டாங்கன்னு என்னாகும்? ஸோ அது ஃபுல்லாகவே வந்துட்டு கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அவங்க நல்லா இருந்தால் தான், ஸோ அவங்க நல்லா இருக்கணும்னா வீட்டில் ஒரு பெண் நல்ல ஒரு மன நிம்மதியோட சந்தோஷமாக இருந்தால் தான் அடுத்தடுத்து அந்த வீட்டில் எல்லாமே நல்ல விஷயமாகவே நடக்கும், எல்லா முன்னேற்றங்கள் இருக்கும். ஸோ அவங்க எப்பயுமே வேதனைப்பட்டுட்டு கவலைப்பட்டுட்டு உட்காந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அங்கே வந்து ஒரு நல்ல சுபிக்ஷமாக சத்தியமாக இருக்கவே இருக்காது. இது நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். நிறைய ஹஸ்பண்டும் வந்துட்டு ஒய்ஃபை கண்டுக்கவே மாட்டாங்க, இங்கே வந்து அழுவாங்க, கூட கூட வரமாட்டாங்க. அட்லீஸ்ட் வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை வந்து பார்க்கலான்னு கூட வரமாட்டாங்க. கேட்டால் அவங்களுக்கு டைம் இல்லை, நீ போய் கொண்டுவாங்க. சில பேர் பணம் கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஏதாவது டெய்லரிங்கில் தைச்சது, துணி தைச்சது, இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணது, ஸோ அந்த மாதிரி பணத்தை எடுத்துகிட்டு தான் வருவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க. வந்துட்டு ஆண் தனி பெண் தனி ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் வந்து இந்த திருமண பந்தம். ஸோ அப்படி இருக்கும்போது அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம் அது ஆண் பாதி பெண் பாதி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து இது பண்ணணும். அதுவும் இந்த கரெக்டாக இந்த மெனோபோஸ் ஸ்டேஜில் நிறைய ஜென்ஸ் மூஞ்சி கொடுத்து கூட பேசுகிறது இல்லைன்றதுலாம் வந்து இங்கே கவுன்சிலிங் வரும்போது சொல்லுவாங்க. தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் பெரிய பாவம். கொல்ல குத்தத்தை விட அது பெரிய பாவம்னு நான் சொல்லுவேன் என்ன கேட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த டயத்தில் வந்துட்டு உங்களுடைய அன்பு ஆதரவு அரவணைப்பு ரொம்ப தேவைப்படும். அப்போ நீங்கள் பேசக்கூட இல்லைன்னா ஒரு அம்மா சொல்கிறாங்க, எனக்கு பீரியட்ஸ் டயத்தில் நான் கஷ்டப்படும்போது என் ஹஸ்பண்ட் திரும்பி கூட பார்க்க மாட்டார் என்ன, நானாக எல்லாம் சரியாக ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் நான் ரெகுலராக எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்த பிறகு தான் என்கிட்ட நல்லா பேசுவார்னு. இதெல்லாம் பெரிய தப்பு இல்லையா? தப்புன்றதை விட பெரிய கொடுமை இது அவங்களுக்கு. அது சொல்லும்போதே அவங்க அழறாங்க. தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. இப்போ அந்த 2 முத்ரா சொல்கிறேன். நிறைய ஜென்ஸ் நல்லா பார்த்துக்கிறவங்களும் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப வந்துட்டு தலை வணங்கி நான் நன்றி சொல்கிறேன். நிறைய பேர் அப்படியே இருக்காங்க, கொஞ்சம் முடியலனா கூட கேர் எடுத்து பார்த்துப்பாங்க, லீவ் போட்டு முடியா. இது வரைக்கும் பண்ணாதவங்க பண்ண கற்றுக்கோங்க. ஒன்று வீட்டில் இருந்தால் அம்மாங்க இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், அவங்களுக்கு மாமியார் மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். உங்களுக்கு சொல்லணும் ஜென்ஸுக்கு அந்த மாதிரி சொல்கிற அளவுக்குலாம் இப்போ இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் அவங்களுடைய கேரக்டரில் உங்களுக்கு எதாவது சேஞ்சஸ் தெரியல, எதுக்கு எடுத்ததுக்கெல்லாம் எரிஞ்சு விழுற, ஏன் மறந்துட்டேன்ற மாதிரி கேளுங்க. அப்போ கேட்கும்போது தான் தெரியும் அவங்களுக்கு எதுவும் அவங்களையும் அறியாமல் இதெல்லாம் நடக்குதுன்னா அந்த டைம் வந்து ப்ரீ மெனோபாஸாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிட்டு பண்ணுங்கள். நான் சொல்கிற இந்த முத்ரா வந்துட்டு இதில் உடல் சோர்வு, இடுப்பு வலி, கால் வலி எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த முத்ரா வந்துட்டு இது பாருங்கள், கட்ட விரலில் கொண்டு போயிட்டு நடுவிரல் மோதிர விரலோட மைல் டச் தான், பாக்கி விரல் இப்படி இருக்கும், இது மான் மாதிரி இருக்கும், மான் முத்ரான்னு சொல்லுவோம். இது இப்படி வச்சுட்டு மடிமேலே வச்சுக்கணும், டச் ஆகிட்டு இருக்கணும். பாருங்கள், நல்லா க்ளோஸ்அப்பில் பாருங்கள், டச் ஆகிட்டு இருக்கணும். இது மடிமேலே வச்சுட்டு நல்லா வந்துட்டு கீழே உட்கார முடியும், கீழே உட்காந்துக்கலாம், இல்லை சேரில் உட்காந்தா கால் பதிய தரையில் இருக்கணும், ரெண்டு காலும் ஸ்ட்ரைட்டாக முதுகு ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சுட்டு ப்ரீத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணும், முத்ரா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். 10 நிமிஷம் 5-10 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் 20 நிமிஷம் வரைக்கும் இதை பண்ணலாம். இது பண்ணும்போது என்னென்னா அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும், யூட்ரஸ் ப்ளஸ் வந்து இந்த வலிகள்லாம் வந்துட்டு குறையும். ரெண்டாவது வந்துட்டு அவங்களுக்கு யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட இடுப்பு வலி, இந்த முழங்கால் வலி எல்லா வலிங்களுக்குமே இது வந்து நல்ல எக்ஸலண்ட்டான ஒரு இது. இது பண்ணும்போது மோஷன் ஃப்ரீயாக போகும், யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் எல்லாமே சரியாகும். ஸோ இதை பண்ண வைங்க. இன்னொரு முத்ரா வந்துட்டு பங்கஜ முத்ரான்னு சொல்லுவோம். இது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் பண்ண ரொம்ப ஈஸியாகிடும். பாருங்கள், சுண்டு விரல் 2 ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன், இது மறுபடியும் சொல்கிறேன். சுண்டு விரல் 2 ஒட்டி இருக்கணும், கட்ட விரல் ஒட்டி இருக்கும், பாக்கி வந்து பாக்கி 3 விரல் இப்படி நல்லா இப்படி விரிஞ்சு தாமரை மாதிரி இருக்கணும். இது வந்து முகத்துக்கு கீழே இப்படி நெஞ்சு கூட்டுக்கு நேரம் அப்படி இருக்கணும். இப்படி வச்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த முத்ரா பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த மன இறுக்கம் குறையும். இந்த முத்ரா பற்றி நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணி பாருங்கள். பங்கஜ முத்ரா பண்ணும்போது எண்டோஃபின்ன்ற ஒரு சுரப்பி நம்ம உடம்புல சுரக்கும். அது என்னென்னா சிரிப்பு, ஒரு குழந்தைத்தனமான சிரிப்பு, கவலை இல்லாமல் ஒரு ஹாப்பியாக இருப்பாங்களே அந்த மனநிலைக்கு கொண்டு வரும். இது கண்டிப்பாக பண்ணணும். அந்த முத்ரா விட இது ரொம்ப முக்கியம். ரெண்டுமே சேர்ந்து பண்ணாங்கன்னா வலிகளும் குறையும். இந்த முத்ராவில் வந்து அவங்களுக்கு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், அந்த இறுக்கமான மனநிலை இருக்காது. ஒரு நாள் இந்த முத்ரா, ஒரு நாள் அது இல்லை, காலையில் ஒன்று சாயந்தரம் நீங்கள் அவங்களோட ஒரு 10 நிமிஷம் இந்த முத்ரா பண்ணும்போது ஒரு 1.5 மணி நேரம் அது மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அவங்களும் மெனோபாஸை கடந்துடுவாங்க, நீங்களும் குடும்பத்தில் வந்து நல்லா ஹாப்பியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இது பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து என்ன ஃபுட்டு எடுக்கணும், என்ன மாதிரி காய்கறி, என்ன மாதிரி பழம், பூ முதற்கொண்டு எல்லாமே எந்த மாதிரிலாம் எடுத்தால் அவங்க வந்து இன்னும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருப்பாங்க,
மெனோபாசன் அந்த கடினமான ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக கிடப்பாங்கன்றது நான் சொல்கிறேன். ஸோ தயவுசெய்து இதில் ஏதாவது உங்களுக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தால் சாரி. ஏன்னா நிறைய ஜென்ஸை பற்றி தான் இங்கே கம்ப்ளைண்ட் வருது. ஏன்னா இது உங்களோட கடமை இல்லையா? ஒய்ஃப் வந்து நல்லா இருக்கும்போது உங்களுக்கு தான் எல்லாமே நல்லா செய்கிறாங்க, குழந்தைங்க ஹஸ்பண்டு வீடு நைட்டு. ஸோ அவங்களுக்கு இது வந்து கட்டாயம், இது கட்டாயமாக அவங்க கடக்க வேண்டிய ஒரு ஸ்டேஜ் இது. ஸோ அந்த மெனோபாசை கடக்கிறதுக்கு நீ உங்கள் துணை இருந்தால் தான் அவங்க ஈஸியாக இது பண்ணலாம். ஸோ அதனால் வந்து அவங்கள மன உளைச்சலுக்கு இன்னும் மேலே ஆளாக்காமல் ஹாப்பியாக வச்சுக்கோங்க, சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நீங்களும் ஹாப்பியாக இருங்க, உங்களுக்கு அவ்வளோ பிளஸ்ஸிங்கும் கிடைக்கும். ஒய்ஃப் வந்து சந்தோஷமாக இருந்தாங்களும் உங்களுக்கு அவ்வளோ பிளஸ்ஸிங் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் ஃபுட்டை பற்றியும் போடுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.